இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குலதெய்வ வழிபாடுகளை பற்றி கடந்த நிகழ்ச்சியில் நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த வகையில் இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு நிரந்தரமாக வம்சாவளி தெய்வமாக ஒரே தெய்வம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் பெண்களை பொறுத்தளவுக்கு, வாழுகிற வாழ்க்கையில் கண்களாக செயல்படக்கூடிய பெண்களை பொறுத்தளவுக்கு, திருமண வயது வரைக்கும் பிறந்த வீட்டு குலதெய்வமும், திருமணத்துக்கு அப்புறம் கணவன் வீட்டு குலதெய்வத்தை வழிபாடு வச்சுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறதுனால, நம்ம எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பு அதிகம் அப்படின்னு பொறுப்பான கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கலாம். பொதுவாகவே பெண்களை பொறுத்தளவுக்கு, அதாவது தன்னுடைய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வத்தை, உங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்தை வந்து நீங்கள் நிச்சயமாக வருடம் ஒரு முறையாவது அந்த குலதெய்வத்து கோயிலில் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறது, வேண்டுதல் வச்சுக்கிறது, அல்லது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னதான் கணவருடைய வீட்டு குலதெய்வம் உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கூட, கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட வேண்டாம். கணவருடைய வீட்டுக்கு கௌரவம் மிகுதியாகணும் அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வத்தையும் நீங்கள் மறக்காமல் அனுஷ்டானம் பண்ணிகிட்டு இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக, தெரிஞ்சோ தெரியாமலோ குடும்பத்தில், பொறுப்பு நிறைந்த குடும்பத்தில் வெறுப்பாக பேசும் பொழுது தேவையில்லாமல் சிறப்பு இழந்து பிரிவு ஏற்படுறது. குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் பரவாயில்லைங்க, பிரிவு வரக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி பிரிவு வரக்கூடிய காலங்களில் உங்களை பரிவோடு காப்பாற்றக்கூடிய முக்கியமான தெய்வம் உங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வம் அப்படிங்கிறத உங்களுடைய மனசில் நீங்கள் ஆழமாக பதிய வச்சுக்கலாம்.